அமரர் ஆகிறவரையிலும் ரொம்ப எம்மேல் அன்பு இருந்தால் ரொம்ப அன்பாக இருக்கும்போது யாரும் இல்லாத பார்த்து பாலு அப்படின்வார். அதுவரையிலும் பாலு அவர்களே, பாலு அவர்களே எப்படி இருக்கீங்க இப்படி தான் கூப்பிடுவார். ஒரு நாள் என்னடா வாடா போடான்னு கூப்பிட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மகான், என் தந்தைக்கும் மேலானவர்னே சொல்லலை, ஐயமே கிடையாது, அச்சமும் இல்லை. அப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் என் மேலே நம்பிக்கை, இசை ஞானமே இல்லை எனக்கு, கேள்வி ஞானம்தான் இருக்குது. அப்படிப்பட்ட பாட்டுகள் எல்லாம் கொடுத்து எனக்கு ஒரு ஒரு அஸ்திவாரம் தமிழ்நாட்டில் போட்டு எனக்கு ஒரு ஐடென்டிட்டி, எனக்கு ஒரு ஒரு விலாசம், ஒரு அட்ரஸ் கொடுத்தவர்கள்.
எம்எஸ்வி அவர்களுக்கு இசை தவிர எதுவும் தெரியாது. அவரோட வேலை செய்ததற்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம். தமிழில் எனக்கு முதல் சுரப்பிச்சை போட்ட மகான் எம்எஸ்வி சனாதனம். எனக்கு ஒரு முதல் பேமெண்ட் செக் 500 ரூபாய் கொடுத்தாங்க. உடனடியாக பேங்க்குக்கு போய் கேஷ் பண்ணிக்கிட்டு நானும் என் ஃப்ரெண்ட் முரளி ரெண்டு பேருமே குலோப் ஜாமுன் மசால் தோசை காஃபி சாப்பிட்டு வந்தோம். அதுதான் செலிப்ரேஷன். மறைந்த பிறகு கூட வாழும் சமூகத்துக்கு சந்தோஷம் கொடுத்து கொண்டிருக்கிறாரே அவர் தான் டெல்லி மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன். எம்எஸ் விஸ்வநாதன்.